64,000 கோடி ரூபாய் முதலீட்டில் நாடு முழுவதும் மருத்துவ உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த மாபெரும் இயக்கம் வாரணாசியில் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் நினைவிடத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அஞ்சலி. பேரிடர் காலத்தில் மக்களை காக்க வேண்டிய கடமை அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் உள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழகத்தில் வருகிற 30ஆம் தேதியன்று 7ஆம் கட்ட கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடத்தப்படும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் இன்று தொடக்கம். முதல் சுற்றில் இந்திய வீராங்கனை பி வி சிந்து டென்மார்க்கின் ஜூலி டாவலுடன் மோதல். திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம்.